வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள போதிலும் உலகிலேயே குறைந்த அளவு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ள நாடாக இந்தியா விளங்குகிறது உலக சுகாதார அமைப்பு தகவல் ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களிடையே காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியா ரஷ்யா இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த திட்டம் ராணுவத்தினரின் வீரம் குறித்து குறைத்து மதிப்பிடுவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே நட்டா ஊரடங்கு காலத்தில் மின் கட்டண கணக்கீட்டில் விதிமீறல் ஏதும் நடைபெறவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பதில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை தொடர்ந்து மதுரையிலும் நாளை நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு தமிழக அரசு அறிவிப்பு செய்திகள் விரிவான பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் முதலமைச்சர் ஜிரோம் ஜிரோம்தங்காவுடன் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் நேற்று மிசோரம் மாநிலத்தில் ஐந்து புள்ளி ஒன்று என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சரிடம் பிரதமர் கேட்டறிந்தார் மிசோரமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மத்திய அரசின் சார்பில் செய்யப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிசோரம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார் நிலநடுக்கம் தொடர்பாக கேட்டறிந்தவுடன் தற்போதைய நிலை குறித்தும் உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று உறுதி அளித்ததுடன் மாநில மக்களின் பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ரஷ்யா இந்தியா சீனா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சி கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் ஆகியோரும் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய சீன படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருதரப்பு படைகளிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த மோதலை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது நாட்டு எல்லையில் பதற்றமான நிலையை தவிர்ப்பது என இருதரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் அந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு பேச்சுகள் நடத்தப்படவில்லை கொரோனா தொற்று பாதிப்பு நீடிக்கும் தற்போதைய சூழலில் நாளை நடைபெறும் ரஷ்யா இந்தியா சீன அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பின் நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது தற்போது இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா தலைமை தாங்குகிறது எல்லைப் பிரச்சினை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டங்களைத் தொடர்ந்து ரஷ்யா இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பதை அவர் உறுதி செய்தார் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருந்து இன்று காலை மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சியாகு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி தின பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் மூன்று நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக ரஷ்ய தலைவர்களுடன் பேச்சு நடத்துவார் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமானப்படைக்கு எஸ்யூ முப்பது எம் கே ஐ மற்றும் எம்ஐஜி இருபத்தி ஒன்பது ரக விமானங்களை இந்தியாவுக்கு உடனடியாக வழங்குமாறு ரஷ்யாவிடம் அவர் கோரிக்கை விடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல் கடற்படைக்கு தேவையான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களையும் வழங்குமாறு ரஷ்யாவிடம் அமைச்சர் வேண்டுகோள் விடுப்பார் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள போதிலும் ஒரு லட்சம் பேருக்கு என்ற அடிப்படையில் கணக்கிடும் போது குறைவான அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லட்சம் பேருக்கு உலகளவில் சராசரியாக நூற்று பதினான்கு புள்ளி ஆறு ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பேருக்கு மட்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேருக்கு அறுநூற்று எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு பேருக்கு ஜெர்மனியில் ஐநூற்று எண்பத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு பேருக்கும் ஸ்பெயினில் ஐநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு பேருக்கும் பிரேசிலில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய மாநில அரசுகள் சிறப்பான முறையில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் இந்தியாவில் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் எழுநூற்றி இருபத்தி மூன்று அரசு ஆய்வகங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதுவரை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்று தொன்னூற்று மூன்று கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனா தொற்று தடுப்பு மேலாண்மை பணிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிடும் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகள் சிகிச்சை தொடர்பான உத்தரவுகளை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருங்கிணைந்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று தடுப்பு உறுதியான முறையில் கையாளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை மாநில அரசும் பிரகான் மும்பை மாநகராட்சியும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்திருப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது மிக அதிக மக்கள் தொகை கொண்ட தாராவி உள்ளிட்ட இடங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது இந்தியா சீனா இடையே மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் எழுந்த நிலையில் கடந்த ஆறு வாரங்களாக இருதரப்பினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர் பின்னர் கடந்த பதினைந்தாம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர் இந்நிலையில் சீன ராணுவம் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரத யாத்திரை நாளை நடைபெறவிருந்தது கொரோனா பரவல் காரணமாக இந்த யாத்திரை தள்ளி வைக்க வேண்டும் என ஒரு தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த யாத்திரை விழாவை தற்போது நடத்தினால் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என அந்த தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டிருந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரைக்கு தடை விதித்தது உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிபதிகளின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று நீதிபதி ரவீந்திரபட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் பூரி ரத யாத்திரைக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு வாதிட்டது கொரோனா வைரஸ் தொற்று நோயை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த ஆண்டு பூரி பகவான் ஜெகநாத யாத்திரையை நடத்த அனுமதிக்கலாம் என்றும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு பாதிப்பில்லாமல் ரத யாத்திரையை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த ராணுவத்தினருக்கு நீதி கிடைப்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீன படையினர் தங்களது நிலையை விட்டு பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பதை அனுமதிக்கக் கூடாது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற தருணத்தில் பிரதமர் தெரிவிக்கும் கருத்துக்கள் அர்த்தபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூடாது என்று மன்மோகன் சிங் அதில் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சீன படைகளிடையே மோதல் ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக மன்மோகன் சிங் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தை தவறான முறையில் பேசுவதையும் வீரர்களின் வீரம் குறித்து விமர்சனம் செய்வதையும் காங்கிரஸ் கட்சியும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிஜேபி தலைவர் ஜேபி நட்டா நமது ராணுவ வீரர்களை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புண்படுத்துவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற சிக்கலான நேரங்களில் தேசத்தின் ஒற்றுமை என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மன்மோகன் சிங் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவின் நாற்பத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் எல்லைப்பகுதி சீனாவசம் சென்றதாக நட்டா குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எந்தவிதமான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதுதான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை சீனா அறுநூறு முறை ஊடுருவல்களில் ஈடுபட்டதாக நட்டா சுட்டிக்காட்டியுள்ளாா் மன்மோகன் சிங் போன்றவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் நாட்டு மக்களை திசை திருப்ப முடியாது என்றும் பிஜேபி தலைவர் நட்டா குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை நாட்டு மக்கள் முழுமையாக நம்புவதாகவும் அவரது நிர்வாகத் திறனையும் அனுபவத்தையும் மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பத்து முக்கியமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நித்தி ஆயோக் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் கொரோனா தொற்று பரிசோதனை பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார் நியூசிலாந்து இந்த தொற்று பாதிப்பை வெற்றிகரமாக முறியடித்ததை போல் இந்தியாவும் இதை முறியடிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த பாதிப்பை திறன்பட திறன்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக அவர் கூறினார் முறையான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவது உரிய நேரத்தில் தகுந்த சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட பத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பொது முடக்கம் தற்காலிக தீர்வுதானே தவிர நிரந்தர தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களில் வெள்ள நிலைமை மோசமடையக்கூடும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது அசாமில் சிப்சாகர் மாவட்டத்தில் திசாங் நதியிலும் கோலக்கட் மாவட்டத்தில் தன்சிரி நதியிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது இதேபோல் பீகாரில் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் கண்டக் நதியிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்படுகிறது சீதாமாரி மாவட்டத்தில் பாக்மதி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளது இந்த நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மேலும் அதிகரிக்கும் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மத்திய நீர்வள ஆணையமும் இதேபோன்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே பூஞ்ச் ரஜோரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் படையினர் இன்று காலை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அத்திமீறலில் ஈடுபட்டனர் அதிகாலை மூன்றரை மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ஆயுதங்களைக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு இருதரப்பினருக்கும் இடையே எல்லைப்பகுதியில் கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்ததாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து காலை ஐந்தரை மணிகளவில் ரஜோரி மாவட்டத்தில் நௌஷேரா என்ற கிடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து நாட்களில் பாகிஸ்தான் படையினர் நான்கு முறை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் மட்டும் எண்ணூறு முறை பாகிஸ்தான் படையினர் இதுபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான இரண்டு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து மொத்த பாதிப்பு நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து நூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனா்

சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைத் தொடர்ந்து மதுரையிலும் நாளை நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முழு பொதுமுடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி பகுதியில் பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மதுரை மேற்கு ஊரகப் பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் ஊரகப் பகுதிகளில் நாளை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை பொது முடக்கம் அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை மதுரையில் எழுநூற்று ஐந்தாக அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த தளர்வுமின்றி பொது முடக்கம் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றையும் ஜாம்பவான் ஓடை காலனி பாசன வாய்க்காலுக்கு அமைச்சர் என்று தண்ணீர் திறந்துவிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்லணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நான்கே நாட்களில் கடைமடை பகுதிகளுக்கு வந்துள்ளதாகவும் குறித்த காலத்தில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றதே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்தார் மாவட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நூறு சதவீத தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கூறிய அவர் இது ஒரு சாதனை என்றும் குறிப்பிட்டார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் கடன்கள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் சற்று முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொத்தம் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்தி நூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது தினமும் சராசரியாக முப்பதாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதுவரை மொத்தம் ஒன்பது லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்று நான்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரிசோதனைக்காக நாற்பத்தி ஆறு அரசு மையங்கள் உட்பட எண்பத்தி ஏழு மையங்கள் செயல்படுவதாகவும் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் தமிழகத்தில் குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று கூறிய அவர் தொற்று தடுப்புக்கான காலத்தில் நின்று போரிடும் பணியாளர்களின் சேவை பாராட்டுக்குரியது என்றார் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை கண்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று கூறிய அவர் அதே சமயம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் தமிழகத்தில் இன்று மேலும் இரண்டாயிரத்தி எழுநூற்று பத்து பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு இன்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதை அடுத்து மொத்த உயிரிழப்பு எழுநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழக பிஜேபி சார்பில் காணொலி வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று பங்கேற்று உரையாற்றினார் பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துச் சொல்ல காணொலி வாயிலான பேரணிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காணொலி பேரணியில் மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட பிரமுகர்கள் உரையாற்றினர் இந்நிலையில் இன்று மாலை தமிழக பிஜேபி சார்பில் மதுரை பிஜேபியினரிடையே பேசும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட காணொலி பேரணியில் அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்று மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார் நாகை மாவட்டத்தில் மூன்று மாதங்களுக்கு பிறகு விசைப்படகு மீனவர்கள் இன்று மீண்டும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் பொது முடக்கம் அமலுக்கு வந்தபோது கடந்த மூன்று மாதங்களாக நாகை மாவட்டத்தில் உள்ள சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருந்தனர் அதன் பின்னர் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் ஏற்றுமதியில் சிக்கல்கள் இருந்த காரணத்தினால் தொடர்ந்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருந்து வந்தனர் இந்த நிலையில் மீனவர்கள் விசைப்படகுகளை இயக்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடலாம் என்று மீனவ பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதையடுத்து ஆயிரக்கணக்கான விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர் சீரமைக்கப்பட்ட பகுதிகளில் ஐஸ் கட்டிகளை ஏற்றுதல் படகுகளுக்கு டீசல் நிரப்புதல் உள்ளிட்ட பணிகளும் விறுவிறுப்படைந்துள்ளன ஆழ்கடலில் மீன்பிடிக்கும்படி மீன்பிடிக்கப்படும் மீன்கள் அரசின் அறிவுறுத்தலின்படி சமூக இடைவெளியுடனும் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடனும் விற்பனை செய்வது என மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் ஊரடங்கு காலத்தில் மின் அளவீடு செய்யும் முறையிலும் கட்டணம் நிர்ணயிக்கும் முறையிலும் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் விதிகளை பின்பற்றியே கட்டணங்களை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மானக் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக மின் கணக்கீடு செய்யாததால் வீட்டு உபயோக தாழ்வழுத்த மின் நுகர்வோர் முந்தைய மாதத்திற்கு செலுத்திய கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டது பின்னர் மின்சார கணக்கீடு செய்யும் போது இரண்டு இரு மாதங்களுக்கும் சேர்த்து மின்சார பயன்பாடு கணக்கிட்டு முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் செலுத்தப்பட்ட தொகையை கழித்துவிட்டு மீத கட்டணங்களை செலுத்த வேண்டும் எனவும் மின்சார வாரியம் அறிவித்தது இந்த உத்தரவை ரத்து செய்து முந்தைய மின் அளவீட்டின் அடிப்படையில் முதல் இரு மாதங்களுக்கான கட்டணத்தை தனி கட்டணமாகவும் மீதி யூனிட்டுகளை அடுத்த இரு மாதங்களுக்கான கட்டணமாகவும் நிர்ணயித்து தனித்தனி கட்டணங்கள் செலுத்த வகை செய்யுமாறு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மின் இணைப்புகள் உள்ளதாகவும் வீடுகளில் மின் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள முடியாவிட்டதால் முந்தைய மாத கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்க விதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மின் கட்டணம் செலுத்த அவ்வப்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீடு கிடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கோரி திமுக அதிமுக மதிமுக திராவிடர் கழகம் மற்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அவர் மனுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் மருத்துவ படிப்புகளில் அந்தந்த மாநிலங்களில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற அனுமதிக்கலாம் எனவும் ஆனால் அந்த இடஒதுக்கீடு மொத்த இடங்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வழக்குகள் நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜகோபால் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளதால் இந்த வழக்குகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று கொண்டார் இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர்

வடகொரியாவில் உள்ள உள்நாட்டு கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகம் தென்கொரியாவுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த வடகொரியா கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகத்தை அளித்தது இந்த சம்பவம் தென்கொரியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தென்கொரியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது நாட்டை பற்றி பிரச்சாரம் செய்யும் ஒரு கோடியே இருபது லட்சம் துண்டு பிரசுரங்களை வடகொரியா தயாரித்துள்ளது இந்த துண்டு பிரசரங்களை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பலூன்களில் கட்டி தென்கொரிய எல்லையில் பறக்கவிட வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தென் தமிழகம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் இன்று சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது சென்னையில் பொதுவாக வானம் ஊருளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அம்மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை வால்பாறை சோலையாறு ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லாற்றில் ஐந்து சென்டிமீட்டரும் தேவலாவில் நான்கு சென்டிமீட்டரும் தேவக்கோட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பொள்ளாச்சி அறந்தாங்கி திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் பள்ளிப்பட்டு தாமரைப்பாக்கம் தொண்டி நடுவட்டம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள போதிலும் உலகிலேயே குறைந்த அளவு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ள நாடாக இந்தியா விளங்குகிறது உலக சுகாதார அமைப்பு தகவல் ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்கள் இடையே காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியா ரஷ்யா இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த திட்டம் ராணுவத்தினரின் வீரம் குறித்து குறைத்து மதிப்பிடுவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஊரடங்கு காலத்தில் மின்கட்டண கணக்கீட்டில் விதிமீறல் ஏதும் நடைபெறவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தகவல் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைத் தொடர்ந்து மதுரையிலும் நாளை நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு தமிழக அரசு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றது வணக்கம்